தமிழகத்தின் கொஞ்சம் கைதட்டலாமா நான் பேசுறது கேட்க கூடாது. தமிழகத்தின் கண் இமையே வருக, தஞ்சை தரணியின் தீப ஒளியே வருக. அடுத்து உடைமை தீபத்தை ஏற்றுவார் டி விஜயராகவன், திருவாரூர் மாவட்டம், ஸ்டேட் அத்லட். திருக்குழந்தையின் மகாமகமே வருக, திருவாரூரின் தேர் அழகே வருக, கலைமகளின் கல்வி அழகே வருக, மலைமகளின் மதி ஒளியே வருக, அலைமகளின் தீப ஒளியே வருக. ஏற்றுவார் திரு சரவணன், டிவிஷன் அத்லட், கும்பகோணம். வேடத்தின் பிளிரலே வருக, உண்மையின் சமாதான உலக ஒற்றுமையின் தீபமே வருக, விளையாட்டின் ஒளிவிளக்கே வருக, விளையாட்டின் மகிமையே வருக, சமாதானத்தின் உண்மை உருவே வருக, ஒற்றுமையின் உண்மை உருவே வருக. அடுத்து ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுவார் எஸ் சீனிவாசன், ஸ்டேட் ஜிம்னாஸ்டிக் அத்லட் ஃப்ரம் கும்பகோணம். அனைவரும் கைதட்டுப்பா, நான் பேசுறதே காதல விடக்கூடாது. ஒலிம்பிக் தீப ஒளியே வருக, கிரேக்கத்தின் கீர்த்தியே வருக, இமயத்தின் அணியா விளக்கே வருக, தமிழகத்தின் கண் இமையே வருக, தஞ்சை தரணியின் தீப ஒளியே வருக, திருக்குழந்தையின் மகாமகமே வருக, திருவாரூரின் பேர் அழகே வருக, கலைமகளின் கல்வி அழகே வருக. அடுத்து ஒலிம்பிக் தீபத்தை ஏந்துவார் திரு என் வரவராஜன் அவர்கள், அவர் முதியோர் தடகள மாஸ்டர் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப்பில் போல்வாட்டில் நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட் மற்றும் ஐஜாம் நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட், சீனியர் அத்லட் ஃப்ரம் கும்பகோணம். இஎஸ்ஏ நவ் டேக்கிங் தி ஒலிம்பிக் டாஸ்க். பிளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட் டு மிஸ்டர் வரவராஜன். மலைமகளின் மதி ஒளியே வருக, அலைமகளின் தீப ஒளியே வருக, வேடத்தின் பிள்ளிரலே வருக, உலக ஒற்றுமையின் தீபமே வருக, விளையாட்டின் ஒளிவிளக்கே வருக. அடுத்து ஒலிம்பிக் டார்ச்சை ஏந்துவார் சீனியர் அத்லட் ஃப்ரம் கும்பகோணம் திரு நாச்சியப்பன், ஸ்டேட் லாங் ஜம்ப் வின்னர். பிளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட் இஸ் எ சீனியர் மோஸ்ட் அத்லட் ஃப்ரம் கும்பகோணம். அவருக்கு நீண்ட கரவலை கொடுத்தாலும் உற்சாகப்படுத்தி விளையாட்டின் மகிமையே வருக, சமாதானத்தின் உண்மை உருவே வருக, ஒற்றுமையின் உண்மை உருவே வருக, கிரேக்கத்தின் கீர்த்தியே வருக, ஒலிம்பிக் தீப ஒளியே வருக, தமிழகத்தின் கண் இமையே வருக, இமயத்தின் அணையா விளக்கே வருக, திருக்குழந்தையின் மகாமகமே வருக, திருவாரூரின் தேர் அழகே வருக, தஞ்சை தரணியின் தீப ஒளியே வருக வருக வருக. தம்பி நான் சொல்றேன், திரும்ப சொல்லுங்கப்பா. போதும் தம்பி, தம்பி நான் சொல்றது கொஞ்சம் திரும்ப சொல்லு. திருவாரூர் தடகள கழகத்தின் சார்பில் நடைபெறும் 30வது மாவட்டங்களுக்கு இடையேயான தடகள போட்டியில் பங்கேற்கும் நாங்கள் போட்டிகளின் மாநில போட்டியினை மரியாதைக்குரிய முனைவருக்கு அன்பழகன் எம்எல்ஏவும், திருவாரூர் மாவட்ட தடகள சங்க தலைவரும், தமிழ்நாடு தடகள சங்க துணைத் தலைவரும் தலைமையிட்டு நடத்தி வைப்பார்கள். முதல் நிகழ்ச்சியாக வரவேற்புரை.
திரு எஸ் செந்தூர் குமாரி, திருவாரூர் மாவட்ட தலைவர் சங்க செயலாளர். லாகாய் சிங், தமிழ்நாடு தலைவர் சங்க குடியினை லதா பொருளாளர் அவர்கள் ஏற்றிருப்பார்கள். திருவாரூர் தலைவர் சங்க குடியினை உஸ்மான் அலி ஜாயின் செய்து அவர்கள் ஏற்றிருப்பார்கள். சின்னப்பன் சார், பிளாக் இருக்கு. இந்த போட்டியில வெற்றி பெற்று ஹைதராபாத்தில் நடைபெறுகிற போட்டியில கலந்து கொண்டிருக்கிற அனைத்து வீரர் வீராங்கனைகளை உங்கள் அனைவரையும் இந்த குழுவினுடைய தலைவர்களை டெக்னிக்கல் சொல்லக்கூடிய நிர்வாகிகள் உங்கள் அனைவரையும் திருவாரூர் அடுத்து நமது சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்தல். நமது மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் அனைவர விருந்தினரையும் கவர்மெண்ட் கொடுத்து சிறப்பிப்பார்கள். இந்த இடத்தை நமக்கு அளித்து இந்த விளையாட்டுப் போட்டி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உதவி செய்திருக்கிற வானாதுரை மேல்நிலப்பினுடைய தாளாளர் சகோதரர் சுவாமிநாதன் அவர்களே, இந்த விளையாட்டுப் போட்டியை மிக இரவு பகல் பார்க்காமல் நடத்தி கொண்டிருக்கிற பல்வேறு விளையாட்டு அலுவலர்களே, தம்பி தஞ்சாவூர் மாவட்ட தலைவர்களுடைய செயலர் செந்தில்குமார் அவர்களே, தம்பி விஜயகுமார் அவர்களே, தம்பி சிவகுமார் அவர்களே, மற்றும் என்னோடு கலந்து கொண்டு இதில் பங்கெடுத்திருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்லி வர இருக்கிற ஹைதராபாத்தில் நடைபெறுகிற தடகள சங்கத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற காத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய பெருமைகள் எல்லாம் அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் வெளிக்கொணர் இருக்கின்ற என்னோட அருமை வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த 30வது மாநில அளவில் நடைபெறுகிற தடகள சங்கத்தில் நம்முடைய பகுதியில் 3000 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு மேலாக இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பது ஸ்கூலில் விட்டு திறந்ததுனால வெளியில் ஓடுறதுக்காக வெளியில் ஓடி வந்த ஆளுங்க நாங்கள். அப்படி வெளியில் ஓடி வந்து ஆனால் இந்த ஐஏஜி காண்ல ஸ்கூல் விட்டு வெளியில் துரத்துனாலும் இந்த ஐஏஜி காண்ல நான் தான் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்போ தான் இந்த உலகம் என்னை வெளியில் துரத்துனேன், இந்த உலகம் தெரிய பார்த்துச்சு. போன வாரம் கூட என் பையனை டெல்லி ஏர்போர்ட்டில் கூட்டி போனப்ப டெல்லி ஏர்போர்ட்டில் நீங்கள் சும்மா அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னா அதுவே நீங்க நடந்து போக வேண்டாம், அதுவே கூட்டிட்டு போகும். ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, படிப்பு நம்மளுக்கு சரியா வராதனால நம்ம ஸ்போர்ட்ஸ கையில் எடுத்துருக்கோம். ஏன்னா நல்லா படிக்கிற பசங்களுக்கும் நாம ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் சுமாரா படிக்கிற பசங்க தான். ஆனா அந்த சுமார் படிப்பு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்கும் ஸ்போர்ட்ஸோட இருக்குதுன்னா, நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வராது. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பையனுக்கு சுமாரா படிப்பு வந்தா கூட அவன் எவ்வளவு பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நான் தான்.
எனக்கு படிப்பு வராது, ஸ்கூல்ல ஓடுவேன். ஆனா ஸ்கூல்ல உங்க மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஓடுறதுக்கோ இல்ல நேஷனல்ல ஓடுறதுக்கோ எனக்கு சான்ஸ் இல்லாம இருந்தது. நான் எப்ப ஓட ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப காலேஜ் போறப்ப நானும் அத்லட்ல ஓட ஆரம்பிச்சப்பதான் இந்த உலகம் எனக்கு திரும்பி பார்த்துச்சு. நான் ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் வந்தப்ப நான் எல்லாருக்கும் சொன்னேன், ஒரு அத்லட்ட சுமாரா படிச்சு ஐஐடி கிராண்ட்ல ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் வர முடியும் அப்படின்னா அது போதும் எனக்கு, இந்த அத்லெட்ஸ்ல ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு எடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சொல்றேன், உங்களோட அத்லெட்டோட படிப்பை சுமாரா வச்சுக்கோங்க. வாழ்க்கையில பிசிக்கலா ஓடுறது முக்கியம் இல்லை, சிந்தனையிலையும் நீங்க உங்களோட எண்ணத்துல நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாங்குற கோல்டு மெடல் வீட்டில் மாட்டி வைக்கலாம். ஆனால் உங்களோட அங்கீகாரம் இந்த நாட்டுடைய தேசிய கொடியில மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால தான் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கிறதுல உங்களுக்கு பெருமை. ஸோ இங்க பங்கு பெறுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.